அரஹர நவபார்வதிபதி அரஹர மகாதேவ வக்ரதுண்ட மகாகாயம் சூரியகோடி சமப்பிரவ நிர்விக்னங்குருமே தேவ சர்வகரேசு சர்வதா ஆணை முகநாறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு அரஹர நவபார்வதிபதி அரஹர மகாதேவ எல்லாம் வெல்ல பிள்ளையாரப்பன் வயலூராம் நெற்குழு பதியிலே எழுந்தருளி எங்களுக்கு அருந்தருகின்ற நெற்குழு வைரவப் பெருமான் மலர்பாதங்களை மனதிலே இருத்தி இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக ராமகதையை இராமாயணம் என்கின்ற பெயரிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நிகழ்வில் தசரதன் இந்திரலோகம் சென்று அங்கே இந்திரனை சந்தித்து உரையாடி வெளியில் வந்த பின்பு வாயிற்காப்பலனுடைய சிரிப்புக்கு காரணம் தான் இருந்த ஆசனத்தை குற்றமுள்ள ஆசனமாக கருதி இந்திரன் சுத்தப்படுத்துவதை கண்டு அதன் காரணம் கேட்டபோது இந்த தசரதனுக்கு பிதிர் தோஷம் இருப்பதாகவும் ஒரு பிள்ளை இல்லாவிட்டால் அதுவும் ஆண் வாரிசு இல்லாவிட்டால் அவனுக்கு கட்டாயமாக பிதிர் தோஷம் இருக்கும், ஆகவே அவன் குற்றமுள்ளவனாக கருதப்படுகின்றான். ஆண் வாரிசு இல்லாதவர்கள் உண்மையிலே பிதிர்தோஷத்துக்கு உள்ளாகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக இந்திரன் காட்டி இந்த தசரதன் ஒரு குற்றம் உள்ளவன் என்பதையும் இவனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதையும் தெளிவாக காட்டுகிறான். இதனால் மிகுந்த சோகத்தோடு வாடிய முகத்தோடு தன் நாட்டுக்கு அரண்மனைக்கு வந்த தசரதனை சந்தித்த அமைச்சர்கள் இவன் வாட்டத்தை கண்டு அதன் காரணம் கேட்டு இந்த வாட்டத்தை போக்க வேண்டும் என்று எண்ணி தசரதனிடம் காரணம் கேட்கின்றார்கள். மன்னா, என்றும் வாடாத முகம் இன்று வாடியதன் காரணம் என்ன, எங்களுக்கு அறிய சொல்வீர்களா என்று கேட்டபொழுது அந்த காரணத்தை மிகுந்த சோகத்தோடு சொல்லுகிறான். நடந்த நிகழ்வை மிக மன வருத்தத்தோடு சொல்லுகிறான். மகாவீரனாக இருந்தும் இந்திரனுக்கே துணை நின்று அசுரர்களை அரக்கர்களை அழித்த போதிலும் இந்திரன் என்னை குற்றமுள்ளவனாக சொல்லுகிறான், பிதிர் தோஷம் உள்ளவனாக சொல்லுகிறான், எனக்கு ஆண் வாரிசு இல்லையாம், ஆகவே நான் குற்றம் உள்ளவனாம், என்னால் தாங்க முடியவில்லை, இப்படி மிகுந்த கவலையோடு வேதனையோடு சொல்லுகின்ற மன்னனை அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்பொழுதும் தங்க கருத்தையும் சொல்வதற்கு அவர்களுக்கு மனதிலே எண்ணம் எழுகின்றது. எப்படி சொல்வது? எனினும் துணிந்து ஒரு அனுபவ அமைச்சர் சொல்லுகிறார், மன்னா, எங்களுடைய சமய நூல்களும் இதை சொல்வது உண்மைதான். ஆண் வாரிசு இல்லாவிட்டால் பிதிர்தோஷம் ஏற்பட்டுவிடும். பிதிர்கடன்கள் பரம்பரையாக செய்யப்பட வேண்டியவை. அதை செய்ய வேண்டுமென்றால் உங்களுக்கு கட்டாயமாக ஆண் வாரிசு வேண்டும். ஆகவே அந்த ஆண் வாரிசை பெறுவதற்கான முறையை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மன்னன் கேட்கின்றான், அந்த ஆண் வாரிசு எனக்கு கிடைக்குமா? நான் ஆண் குழந்தைக்கு தந்தையாகும் அதிர்ஷ்டசாலியா? அப்படியானால் அந்த வழியை எனக்கு சொல்லுங்கள். அதற்கு அமைச்சர்கள் எல்லாம் இணைந்து இந்த தசரனுடைய குல குருவாக விளங்குகின்ற மிகச் சிறந்த அனைவராலும் வணங்கப்படுகின்ற மகாரிஷியாகிய வசிட்டரிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றார்கள். வசிட்டரும் தசரனுடைய கவலையை போக்குவதற்காகவும் அவன் பிதிர்தோஷத்தை போக்குவதற்காகவும் உள்ள மிக சிறந்த வழியை தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறான். அது என்னவென்றால், புத்திர பாக்கியம் தருகின்ற யாகம் ஒன்றை, புத்திர காமகோஷ்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த உன்னத யாகத்தை நாங்கள் செய்வோமானால் அதன் பயனாக தசரனுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உடனே அமைச்சர்கள் மன்னன் அனுமதி பெற்று அந்த யாக ஏற்பாடுகளை எல்லாம் மிக சிறந்த முறையிலே செய்து முடிக்கிறார்கள். ஒரு யாகத்தை செய்வதென்றால் அதன் ஆயத்த நிலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அந்த யாகசாலையை அமைத்தல், அதிலே குண்ட நிர்மாணம், அந்த யாகசாலைக்குரிய அவிற்பாகங்கள் திரவியங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும். அதை
சிறந்த அந்தணர்களை கொண்டு அவர்கள் சரியான முறையிலே செய்து கொள்ளுகிறார்கள். அதன் பின்பு அந்த ஜாகத்தை வசிட்டரே தலைமையேற்று மிக சிறந்த முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே அந்த தேவலோகத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும். அதன்படி தேவர்களெல்லாம் பிரம்மாவையும் அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் செல்லுகிறார்கள். பாட்கடலில் அனந்த சயனாக விளங்குகின்ற அந்த பரந்தாமனிடம் சென்று தங்களுடைய துன்பத்தை முறையிடுகிறார்கள். இராவணனுடைய அட்டூழியம் தாங்க முடியவில்லை, அவனுடைய கொடுமையை தாங்க முடியவில்லை, அவன் துன்பங்களை எங்களால் தாங்க முடியவில்லை, பூலகவாசிகளும் ரொம்ப துன்பப்படுகிறார்கள், உங்களுடைய அனுக்கிரகம் வேண்டும், அதனூடாக எங்கள் அனைவருடைய துன்பமும் மாற வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை வேண்டுகிறார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு சொல்லுகிறார், அதர்மவான் இராவணன் அழிக்கப்பட வேண்டியவன். எப்பொழுதும் அதர்மத்தை செய்கின்றவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதை தெளிவாகவே சொல்லுகிறார். ஆகவே இராவணன் அழிவும் நிச்சயம், அவன் அழிவுக்கு காரணமாக இருக்கப் போவனும் யான் தான். என்னுடைய அவதாரங்களில் ஒன்றாகிய ராம அவதாரத்தை எடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது, அதற்கான வேளை வந்துவிட்டது, அதற்கான சூழ்நிலை இங்கே பூ உலகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதற்கு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த இராவணன் பெற்ற வரத்தில் உள்ள ஒரு குறைபாட்டையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் மகாவிஷ்ணு. அது என்னவென்று சொன்னால், அவன் வரம் கேட்கின்ற பொழுது ஒரு விடயத்தை உசாதீனப்படுத்திவிட்டான் அல்லது மறந்துவிட்டான். அது என்னவென்றால், தேவர் நாகர் தெய்வங்களால் அழிவு வரக்கூடாது என்று அவன் வரம் கேட்டானே ஒழிய மனிதர்களால் அழிவு வரக்கூடாது என்று அவன் வரம் கேட்கவில்லை. அவன் மனிதர்களை உசாதீனம் செய்தானோ அல்லது மறந்து விட்டானோ, என்ன காரணத்தாலோ அவன் மனிதர்களால் மரணம் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. இப்பொழுது அதனையே பயன்படுத்தி நான் அவனை அழிக்கப் போகிறேன். என்னுடைய இந்த அவதாரம் மனித அவதாரமாக நிகழப் போகின்றது. மனிதர்களில் ஒருவனாக மன்னன் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து இராவண வதத்தை நான் நிகழ்த்துகிறேன் என்று மகாவிஷ்ணு சொல்லுகிறார். இதை கேட்டு தேவர்கள் மகிழ்கிறார்கள். அதன்படி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நிகழ்கின்றது. இங்கே தசரதன் புத்திர பாக்கியத்துக்காக யாகம் செய்து கொண்டிருக்கின்றான். அதற்கான அவிர்பாகங்கள் எல்லாம் அங்கே வளர்க்கப்படுகின்ற அக்னியிலே அக்னி குண்டத்திலே சேர்க்கப்படுகின்றன. இங்கே அக்னியிலே இடப்படுகின்ற அவிர்பாகங்கள் எல்லாம் தேவர்களுக்குரியவை. அவை தேவர்களை சென்று சேர்கின்ற பொழுது எதற்காக யாகம் செய்கின்றதோ அந்த யாக பலனை செய்கின்றவருக்கு கொடுக்க வேண்டிய கடப்பாடு தேவர்களுக்கு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டுக்கு அமைய இப்பொழுது தேவர்களும் இந்த யாகம் எதற்காக நிகழ்கின்றதோ அதை செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துவிட்டார்கள், கடமைக்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது ஆகுதி என்கின்ற அந்த மிக முக்கியமான நிகழ்வு அந்த அக்னி குண்டத்திலே நிகழ்கின்றது. அந்த நிகழ்வின்படி இந்த யாகத்தை எதற்காக நடத்துகின்றார்களோ அதற்காக அந்த புத்திர பாக்கியத்தை வேண்டி அந்த யாகத்திலே பூரணாகுதி என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கிய அவிர்பாகத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வருகின்றது. அதை கொடுக்க வேண்டியவன் ஜாகத்தை எசமானாக நடாத்தி கொண்டிருக்கின்ற தசரதன். இவன் அவிர்பாகத்தை கொடுத்து தேவர்களை மகிழ்வித்தானா, இவன் கேட்ட புத்திர வாக்கியம் கிடைத்ததா என்பதையெல்லாம் நாளை தொடர்கிறேன் என கூறி இன்று உங்களிடம் விடைபெறுகிறேன். அரகர நவப்பார் பதே பதே அரகர மகாதேவன்.